அன்பு நண்பனே, நான் ஜான் சாமுவேல், ஃபிசிக்கல் தெரபிஸ்ட். இந்திய தேசத்திலேருந்து உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த காலை வேளையில் உங்களை நான் சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை அது மகா வல்லமையுள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அது காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்படும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் அது அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அவருடைய வார்த்தை அப்படி சொல் மகா தீவிரமாய் சொல்லி செல்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை, இஸ்ரேபேல் மக்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அது உத்தமமானது. கர்த்தருடைய வார்த்தை அது நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வருகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை அது கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக, இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் அது வகையறுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அது என்றென்றும் மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்துப்போம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ என்றும் மாறுவதில்லை என்று தேவனுடைய வேதம் ஆற்றி சொல்லுகிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி அனுப்புகின்றார். எனவே உங்களுடைய வேதாகமத்தை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால், வல்லமையுள்ள தம்முடைய வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தை அது பெண் மான்களை ஈனும்படி செய்து அது காடுகளை வெளியாக்குகின்றது. எனவே கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களுடைய வாழ்க்கையை அவர் கட்டப்போகின்றார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் இந்த அகில உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் நட்சத்திரங்களையும் அண்ட சராசரத்தையும் அவர் படைத்து தம்முடைய வார்த்தையினால் அவர்களை ஆளுகை செய்கிறார். நம் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வெளிப்பட்டது. அந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருக்கிறது. எனவே அந்த வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு உங்களை நோக்கி அனுப்புகிறார். எனவே சந்தோஷத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களிடம் அனுப்பும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அது காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பணுகிற வார்த்தை, அண்ட சராசரங்களை படைத்தவருடைய வார்த்தை, என்ன நோக்கத்திற்காக அந்த கர்த்தர் தம்முடைய வார்த்தையை இன்றைக்கு இந்த வேளையில் உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி அனுப்புகின்றாரோ அந்த சித்தத்தை அது செய்து முடித்து தான் அவரிடம் திரும்பும். எனவே மகிழ்ச்சியோடு கூடுங்கள், சந்தோஷத்தோடு கூடுங்கள். இந்த தேவனுடைய வேத வார்த்தையை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். இந்த வார்த்தையின் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையை அவர் தலைகளாய் மாற்றுவார். இந்த வார்த்தையின் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையை மீண்டும் அவர் உயிர்ப்பிப்பார். இந்த வார்த்தையிலே அவருடைய மனதுருக்கம் இருக்கின்றது. இந்த வார்த்தை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை, பெரிய அதிசயங்களை செய்யப்போகின்றது. சந்தோஷத்தோடு கூட இருக்கு, மகிழ்ச்சியோடு கூட இருக்கு. கர்த்தர் மெய்யாகவே உங்களோடு கூட இருக்கிறார். நன்றி. ஆமாம்.